தாயினும் மேலா என் மேலன்பு வைத்தவர் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே. பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதிசயமா உம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமை. அதிசயமா உம் கிருபை, அதிசயமா உம் கிருபை, அதில் மகிழ்வேன் உம் அடிமையா. அதிசயமா உம் கிருபை, கிருபை கிருபை பொழிந்திடுதே கிறிஸ்தேசுவின் அன்பிலேயா. கிருபை கிருபை பொழிந்திடுதே கிறிஸ்தேசுவின் அன்பிலேயா. அதிசயமா உம் கிருபை, அதில் மகிழ்வேனும் அடிமையா. அதிசயமா உம் கிருபை, அதிகளையில் நன்மை நோக்கி அதிக வாஞ்சையகின்றும் கிருபை. அதிகளையில் நன்மை நோக்கி அதிக வாஞ்சையகின்றும் கிருபை. தாங்குன்ன பாடுகள் என்னை ஒட்டடுத்தி தம்முடன் சுதந்தரராக்கி நீரே. தாங்குன்ன பாடுகள் என்னை ஒட்டடுத்தி தம்முடன் சுதந்தரராக்கி நீரே. என்னில்லா கிருபைகள் என்னில்லைந்ததினால் ஏற்றுக்கொள்வீரேன் சுத்திரமே. என்னில்லா கிருபைகள் என்னில்லைந்ததினால் ஏற்றுக்கொள்வீரேன் சுத்திரமே. அதிசயமாவும் கிருபை, அதில் மகிழ்வேனும் அடிமையா. அதிசயமாவும் கிருபை, தாசன் தாவீதை போல் நீசனெனக்கும் இயேசுவுக்குள்ளளித்த மாற கிருபை. தாசன் தாவீதை போல் நீசனெனக்கும் இயேசுவுக்குள்ளளித்த மாற கிருபை. உம் சித்தம் செய்ய என்னில் நிறைந்த கிருபை, இன்ப கீதங்கள் பாட பொங்கும் கிருபை. உம் சித்தம் செய்ய என்னில் நிறைந்த கிருபை, இன்ப கீதங்கள் பாட பொங்கும் கிருபை. முழு பலத்துடன் நடனமாடி தொழுது சேவிப்பேன் கர்த்தரையே. முழு பலத்துடன் நடனமாடி தொழுது சேவிப்பேன் கர்த்தரையே. அதிசயமாவும் கிருபை, அதில் மகிழ்வேனும் அடிமையா. அதிசயமாவும் கிருபை, நித்தம் என் கண்கள் முன்னிலையில் நின்றேடும் முந்தன் போய கிருபை. நித்தம் என் கண்கள் முன்னிலையில் நின்றேடும் முந்தன் போய கிருபை. தாழ்மை பொறுமை அன்பை தானமைந்தே
தாங்கி நடத்துவீரும் சேவாயிலே தாழ்மை பொறுமை அன்பை தானமாயே தாங்கி நடத்துவீரும் சேவாயிலே சோரோ மிகையமிழவுறோமுற்றாகவே கிருபை பிரவாகத்தை கண்டடைந்தேன் சோரோமிகையமிழவுறோமுற்றாகவே கிருபை பிரவாகத்தை கண்டடைந்தேன் அதிசயமாவும் கிருபை அதில் மகிழ்வேனும் அடிமையா அதிசயமாவும் கிருபை 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 என்றே நாமும் கீர்த்தானம் செய்தே ஆத்தரிப்போம் கிருபை கிருபை என்றே நாமும் கீர்த்தானம் செய்தே ஆத்தரிப்போம் சிறுபாபேரின் கரம் தளர்ந்திடாமல் கர்த்தாவே நீரே திடப்படுத்தே சிறுபாபேலின் கரம் தளர்ந்திடாமல் கர்த்தாவே நீரே திடப்படுத்தே சியோனை காட்டி வெளிப்பாடும் நாளில் பூரண கிருபை அளித்திடுமே சியோனை காட்டி வெளிப்பாடும் நாளில் பூரண கிருபை அளித்திடுமே அதிசயமாவும் கிருபை அதில் மகிழ்வேன் அதிசயமாவும் கிருபை நல்லவர். இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தேவனுடைய செயல்கள் எல்லாம் ஆச்சரியமே அதிசயமே என்கிறதான பாடலை நாம் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆமென். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவ செயல்கள் ஆதிபக்தரிடம் செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே இஸ்ரவேலின் துதிகளாலே இணையெரிகோ விழுந்ததுவே இஸ்ரவேலின் துதிகளாலே இணையெரிகோ விழுந்ததுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர்கள் ஆதிபக்தரிட ஏழு மடங்கு எரிநெருப்பில் இழைத்தம் தாசருடன் நடந்தான் ஏழு மடங்கு எரிநெருப்பில் இழைத்தம் தாசருடன் நடந்தான் தானியேலை சிங்ககேபியல் தூதன் துணையால் காத்தனரே தானியேலை சிங்ககேபியல் தூதன் துணையால் காத்தனரே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவ செயல்கள் ஆதிபக்தரிட பனிமழையை நிறுத்தினாரே பக்தன் எலியா தன் வாக்கினாரே பனிமழையை நிறுத்தினாரே பக்தன் எலியா தன் வாக்கினாலே யோசுவாவே வார்த்தையாலே போகும் சூரிய நின்றதுவே யோசுவாவே
வார்த்தையாலே போதும் சூரிய நின்றதுவே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபத்தரிடம் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தான் மதிலை தாண்டி சேனைக்குள் பாயும் மாபலன் தேவனிடம் அடைந்தான் ஊர்த்தினானே கோலியாத்தே வீரந்தானிதை கல்லெறிந்தே வெழுத்தினானே கோலியாத்தை வீரந்தாவிது கல்லெறிந்தே ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் நம்முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே நம்முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாரே தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயம் எல்லாம் முழங்கள் படிப்போம் கத்தரை நோக்கி நம்ம அப்படி ஆராதிக்கலாமா அமீர் ஆதிபக்தரிடம் நம்முற்பிதாக்கள் நம்பின தேவன் எல்லாம் முழங்கள் படிப்போம் கத்தருடைய சமூகத்துல ஆமே தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆபத்தும் கத்த சமீபமா இருக்கிறார் வேதம் சொல்கிறது அமீர் நம்முற்பிதாக்கள் அப்படிதான் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் நேற்றோம் என்றோ மாறிடாரே தாமை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பாமின் தாமை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடம் புது ஜன மகிமை எல்லாம் நாம் ஈஸ்வராஜாவுக்கே புது ஜன மகிமை எல்லாம் நாம் ஈஸ்வராஜாவுக்கே தூதர்களே துதியுங்கள் தூத சேனைகளே துதியுங்கள் தூதர்களே துதியுங்கள் தூத சேனைகளே துதியுங்கள் சூரிய சந்திரரே துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் சூரிய சந்திரரே துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் துதி கண மகிமெல்லாம் நாம் ஈஸ்வராஜாவுக்கே ஆமென் அவர் ஒருவரே ஆராதனையெல்லாம் நாம் ஈஸ்வராஜாவுக்கே நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வான பூமி எல்லையாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே அமீன் இந்த வான பூமி எல்லையாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே
எல்லா கனத்திற்கும் பாத்திரரே ஆமென் எல்லா மகிமைக்கு பாத்திரரே எல்லா கனத்திற்கும் பாத்திரரே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே ஆசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே ஆசைவாடுமே எங்கள் மேலே ஆசைவாடுமே எங்கள் மேலே ஆசைவாடுமே எங்கள் மேலே ஆசைவாடுமே பல நடைய நிறப்பிடுமே பலத்தினாவே பல நடைய நிறப்பிடுமே பலத்தினாவே கனமடைய பூத்திடுமே ஞானத்தினாவே இந்த கனமடைய பூத்திடுமே கடந்த மாதம் முழுதமாய் தேவன் கர்த்தனமே நடத்தினாரு ஆமே நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தினாரு தேவ பிரசன்னத்துக்காக நாம் துதிக்கலாமா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தை சொல்லி அதை நிறைவேற்றி நடத்தின தேவனுக்கு நன்றியில் இருதயத்தோடு கூட தேவனை கர்த்தரை நோக்கி நாம் துதிக்கலாமா ஆமேன் அவர் துதிகளின் மச்சில் வாசம் செய்கிற தேவன் அவர் தூயாதி தூயவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிற தேவன் இன்றைக்கு நாம் கூப்பிடுகிற இந்த வேளையில கர்த்தருடைய மகிமையோடு கூட நம்மோடு கூட இருக்க முடியாத தேவனை கர்த்தர் வந்திருக்கிறார் ஆளு எல்லாம் வாயில திறந்த தேவனை கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா தேவன் நம்ம கொடுத்திருக்க சுகத்திற்காக தேவன் நம்ம கொடுத்திருக்க விடுதலைக்காக தேவன் நம்ம கொடுத்திருக்க பலத்திற்காக தேவன் நம்ம கொடுத்திருக்க சகல நன்மைகளுக்காகவும் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் துதிப்போம் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே நம்மை பாதுகாத்து இருக்கிறார் நமக்கு பலத்தை கொடுத்து இருக்கிறார் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லுவதும் சொல்லுகிறது இதனால தேவனுடைய கிருபை நினைத்து நம் நன்றியுள்ள இருத்தோடு துதிக்கலாமா எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் தேவனை கர்த்தர் நம்மை போஷித்து இருக்கிறார் ஆமே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து இருக்கிறார் நம்முடைய குறைவுகள் எல்லாம் தேவனை கர்த்தர் அவருடைய நன்மையினால நிரப்பி இருக்கிறார் ஆலேலூயா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் நீரே பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறீரே அப்பா உமக்கே நாங்கள் அன்றைய தகப்பனே கனத்தை மகிமை செலுத்துகிறோம் நினைச்சா இந்த நாளிலும் கூட இதோ நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் தேவனை கர்த்தர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவீராக எல்லாம் கேட்கலாமா தேவனை கர்த்தர் இந்த மாதத்தை அவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கலாமா இந்த ஏழாவது மாதம் இந்த ஜூலை மாதத்தை தேவனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தரும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தும்படியாய் இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் செய்து தரும்படியாய் இந்த மாதத்தை அவருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதமாக நாம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் தேவனை கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கலாமா ஹல்லேலூயா நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுங்க உங்களுடைய வீட்டை ஒப்பு கொடுங்க உங்களுடைய வேலையை ஒப்பு கொடுங்க உங்களுடைய வருமானத்தை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் உங்களுடைய தடையா இருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் நீங்க செய்ய போகிற நீங்க சந்திக்க போகிற எல்லாவற்றையும் தேவனை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்ள போகிறார் எல்லா வகையில திறந்து தேவனை கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் காரியங்களை அவருடைய பாதத்துல அர்ப்பணிப்போம் சேர்த்திருக்கிறோம் தகப்பனே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் இதோ இந்த ஜூலை மாதத்தின் அன்றைய முதல் நாள்ல அப்பாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் இந்த ஜூலை மாதத்தை அப்பாவுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரை ஒப்பு கொடுக்கிறோம் வீட்டை ஒப்பு கொடுக்கிறோம் பொருளாதார காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வருமானங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் கொடுக்கிற வாங்கல் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம்
அப்பா நாங்கள் சந்திக்க போகிற இந்த மாதத்துல தீர்மானம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரே இந்த மாதத்துல பெரிய காரியங்கள் செய்ய போகிறேன் ஆமே தேவனை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நினைச்சா பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பன் இந்த மாதத்துல அப்பா எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் இந்த மாதத்துல நீ பெரிய காரியங்கள் செய்வீராங்க நீ பெரிய காரியங்கள் செய்வீராங்க அப்பா இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படியே ஆண்டவரே தகப்பன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர் செய்கிற வேலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர் செய்கிற வியாபாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் போகையும் வருகையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அவருடைய ஆண்டவர் பிரயாணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் போகிற வாகனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தரானவர்கள் ஆஸ்வதிப்பாங்க கத்தரவர்கள் ஆஸ்வதிப்பாங்க அப்பா கடந்த மாதத்தை பார்க்கிறோம் இந்த புதிய மாதத்துல இவனை கத்தர் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வாதமாக்கி தருவீராக ராஜா இதே இந்த சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதுமாக தேவனை கர்த்தர் ஆண்டவரே ராஜா துவங்கின தேவன் ஆண்டவரே முழுவதுமாக முடித்து கொடுத்தீரப்பா இதோ தேவனை கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலும் ஆண்டவர் தேவனை கர்த்தர் எங்களோடு கொடுத்து இந்த மாதம் முழுவதுமாக தேவனை கர்த்தர் எங்களை நடத்த போகிறது படியா நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் இறக்கி விடுகிறோம் ராஜா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக நீர் நடத்துகிறாங்க நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக வந்திருக்கிற யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து தேவனை கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீ பேசுவீராக ஆசீர்வதிங்க நடத்துங்க இயேசுக்கு சும்மனும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 எல்லோரும் உட்காருவோம் கொஞ்சம் உங்களுக்கு முன்பதாக இடம் இருக்குது நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியுமோ நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்க்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த ஜூலை மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தைக்காக கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஜபத்தோடு காத்திருந்தபோது கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம் மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:15 ஒருவர் வாசிக்கலாம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆமென் சொன்னாக்கா அப்படியே நடக்கும் அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா கிரகிக்கணும் அப்படியே ஆக கடவுது ஆமென் சொல்லணும் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அல்லேலூயா சொல்லமா தேவன் அவர் தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அளவில்லாமல் செய்கிற தேவன் அல்லேலூயா சொல்லமா வேதாகமத்தில் எந்த மூலையில நீங்கள் பார்த்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் அல்லேலூயா இன்றைக்கு இந்த மாதத்திற்காக இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக காண பண்ணுவார் அல்லேலூயா சொல்லமா நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயம் செய்வாரா அப்படின்னு நினைக்கலாம் சில பேருடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே அதிசயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள் என் கையின் பிரயாசத்தை வளர்ச்சியே இல்லை இதில் அதிசயம் நடக்குமா உங்கள் தொழிலில் அதிசயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சிலருடைய வியாதியில் எனக்கு குணமே ஆகலை இதில் ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம் சிலருடைய பிள்ளைக்குடைய வாழ்க்கையில் அப்படியே இருக்குதே அதில் ஒரு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் வந்திருக்கலாம் எல்லா காரியத்திலையும்
கத்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா சொல்லமா. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க, இந்த தேவன் உங்கள் எல்லா காரியங்களையும் அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லமா. தேவனை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியமெல்லாம் நமக்கு அதிசயமாகவே அது காணப்படும். அல்லேலூயா சொல்லமா. அவர் சாதாரண எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு அது அதிசயமாகவே அது பாருங்க தோன்ற பண்ணும் காணப்படும். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, தேவனை கத்தர் ஏன் இவரால் அதிசயம் செய்ய முடிகிறது, ஏன் இவரால் அற்புதம் செய்ய முடிகிறது என்று சொன்னால், அவர் அதிசயமானவர் என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லுகிறது. அவருடைய பாருங்க வாழ்க்கையே, அவருடைய பிறப்பே, அவருடைய பூமிக்கு வந்த அவருடைய எல்லா காரியமும் அதிசயமாய் அற்புதமாய் இருக்கிறது. ஆகையினால அவர் அதிசயமானவர். இந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். அல்லேலூயா சொல்லமா. 72:18 சொல்கிறது, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லமா. அவர் தான் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தாங்கிலும் நீங்க சோர்ந்து போய் நீங்க கலக்கமாயி ஒரு வேளை உங்க வாழ்க்கையில துக்கம் அடைந்தவர்களாய் இந்த காரியம் வாழ்க்கையில செயல் முடியாமல் இருக்குது, ஒரு வேளை கடந்த மாதத்துல கூட நீங்க பல காரியங்களை நீங்க மோதி சில வேளை நீங்க பிரயாசப்பட்டு விரும்பியும் நீங்க செயல்படாமல் போன எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்துல கர்த்தர் அதை அதிசயமாய் அதை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளும்படி காண செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதத்துல ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் அதை தியானிக்க போகிறோம். எல்லா காரியமும் அதிசயம்தான், சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நம்ம தியானித்து நாம் ஜெபிக்கலாம். பாருங்க, வேதத்துல ஆகாருடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் பலவிதமான அதிசயங்களை அவர் செய்தார். அதுல ஒன்றை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம தியானிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 21:14-16 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. இங்க ஆகார் என்பவள் பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்க வனாந்தரத்துக்கு ஓடி அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில இனி அவள் எப்படி வாழ்வது என்று சொல்லி அறியாத ஒரு சூழ்நிலை அவளுக்கு இருந்துச்சு. இனி என் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு வாஞ்சையோடு கூட, ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவள் கடந்து வந்தாள். ஆனா அவருடைய வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையா இருந்துச்சு. காரணம் வனாந்தரமா இருந்துச்சு. அவள் சுற்றி அலையறா ஒரு தண்ணீர் கூட அவருடைய வாழ்க்கையில கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆகாருக்கு இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் நினைச்சா ஓன் கதறி அழுகுறா. காரணம் என்னக்கா, இதோட என் வாழ்க்கை நான் எப்படியோ நினைச்சேன், எப்படியாகிலும் எங்கேயாகிலும் நான் படித்து கொள்ளலாம் நினைச்சேன் நான் வந்தேன், ஆனா இதோடு கூட என் குழந்தையும் நானும் மறித்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருமோ என்று சொல்லி அவள் என்ன செஞ்சானா, கதறி அழுதாள். நல்லா கவனிங்க, முடியும் என்று சொல்லி நினைத்த அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு துவக்கத்தை வச்சார். இல்லையா சொல்லமா. வேதத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்று சொன்னால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அதை வாசிக்க போறோம். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள் நிமித்தமாக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் பாருங்க, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு கூட, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு தெரியல, என் வீட்டின் காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, என் குடும்பத்தின் காரியம், உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு செயல்படுத்த முடிய ஒரு வழியை தெரியாதது போல நீங்க வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம், உங்க வேலை காரியமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பண காரியமாக தொழிலா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எதையாகிலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணியும் அதை செயல்படுத்த முடியாதது நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். இது எப்படி எனக்கு வரும், வாஞ்சியோடு கூட நீங்க வந்திருக்கலாம், கர்த்தர் தான் செய்யணும் என்று சொல்லி. அப்படியானால் பாருங்க, சில பேருடைய வாழ்க்கையில சில மாதங்கள் கடந்து போயிட்டே இருக்குது, நன்மையே வரல என்று சொல்லி, இந்த நன்மைகள் என் வாழ்க்கையில எப்படி கிடைக்கும், இதுக்கு நான் இன்னும் பெறவே இல்லையே என்று சொல்லி உங்களுடைய சிலருடைய வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். அப்படியானால் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை குறித்து நன்மை நான் எப்போ பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கையில நான் அதை குறித்து ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேனே, இந்த காரியம் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு
எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம். இந்த ஆகாரம் அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சுற்றி திரிந்தால் அப்படி வாழ்க்கையில ஒரு முடிவு வந்தது. என்ன முடிவு என்று சொன்னால், அப்படி வாழ்க்கையில் இனி என்னால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னாக்கா அவன் சுற்றி அலைந்து அப்படி வாழ்க்கையில் அன்றைக்கு தேவையான ஒரு தாகத்துக்குண்டான தண்ணீரே அவரால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஒரு முடிவு போல காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 21:17 கர்த்தர் அவர்களுக்கு என்ன செஞ்சாராம் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினார். இல்லையா சொல்லாமா, வாக்குத்தத்தம் பண்ணி அதை அவர் நிறைவேற்றினார். 19 நீங்க வாசிங்க, கவனிங்க. இப்போ தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். போதும், இங்க பாத்தீங்கன்னாக்கா வனாந்தரத்துல அதே வனாந்தரம் தான். இவள் சுற்றும் போது இவளுடைய கண்கள்ல அகப்படாத இந்த துறவு கர்த்தர் அவளுக்கு காண்பித்தார். இல்லையா சொல்லமா, வனாந்தரத்துல முக்கியமாக இந்த துறவு என்பது தண்ணீருடைய ஊற்றுகளோ அல்லது துறவு என்பது கிடைப்பதே அரிது. ஏன் அப்படின்னாக்கா அது வனாந்திரம், ட்ரை ஆயிடும். ஆனா இவளுக்காக தேவனை கர்த்தர் ஒரு துறவை காண்பித்தார். அல்ல சொல்லமா, காணும்படி செய்வார். அது அதிசயம். வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் பிரயாசப்பட்டு நான் தோல்வி அடைந்த வேளையில கர்த்தர் எனக்கு ஒரு வழியை திறந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை அவருடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் காண்பித்தார். இல்லையா சொல்லமா, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கும். இல்லையா, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள், சுகமான வாழ்வுக்கு நம்ம வழி தெரியாமல் நம்ம ஏங்கி தவித்து இருக்கலாம். இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்குமா? அதெல்லாம் பெற்றுக்கொள்வது போல இல்லையே சூழ்நிலைகள் என்று சொல்லி முடிந்தது போல நீங்க இருக்கலாம். கர்த்தர் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் துவங்கும்படி செய்வார். இல்லையா சொல்லமா, பாருங்க புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல இயேசுக்கு ஊழியம் செய்த போது அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஊழியம் செய்த போது அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். இந்த லாசருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது பாருங்க, இவனுடைய வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. என்னன்னாக்கா முடிந்தது, அவன் மரித்து போனான், இனி அவன் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாதுதான் நினைச்சாங்க இந்த மார்த்தாலும் மரியாளும் அவனை சுற்றிலுமா இருக்கிற ஜனங்களும். ஆனா இந்த தேவன் வந்தாரு, முடிந்ததை மீண்டும் துவங்கினார். இல்லையா சொல்லமா, அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, தேவனை கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். வேதத்துல பாருங்க, முடிந்து போன நம்முடைய காரியங்களை தேவனை கர்த்தர் மீண்டுமாய் துவங்கும்படி செய்கிற தேவன். இல்லையா சொல்லமா, நீங்க எந்த காரியத்தை குறித்து சலித்து போய் இந்த காரியத்தை நான் இனி அதை நான் தேட போதில் வெறுப்பாயிடுச்சு, என் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இந்த காரியமா இருக்கலாம், ஒருவேளை பண காரியங்களாம், உயர்வான காரியங்கள், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், குடும்பத்துல நீங்க பெற வேண்டிய எந்த நன்மையா இருக்கலாம், நீங்க அதை நினைத்து சோர்ந்து போயிருக்கலாம், கர்த்தர் அதற்கு ஒரு துவக்கத்தை தேவனை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இல்லையா சொல்லமா, தேவனை கர்த்தர் புதிய வழியை நமக்காக திறக்கிற தேவன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:16 நாம் வாசிக்கலாம், கவனிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். போதும், பாருங்க முதல் எப்படி இருக்குமா, இருளா இருக்கும், அங்க கோணலா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில கோணல்லாம் மாறிடும். இல்லையா சொல்லமா, இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறிடும். ஏன் அப்படின்னாக்கா இந்த தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். இல்லையா சொல்லமா, உங்க வாழ்க்கையில எந்த காரியங்களும் சிக்கலா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற எந்த காரியமா இருக்கலாம், கர்த்தர் அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். உங்கள் கோணல்களை தேவனை கர்த்தர் நேராக்கி உங்களுடைய இருளை தேவனை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றிடுவார். இல்லையா சொல்லமா, இந்த ஜூலை மாதத்துல தேவனை கர்த்தர் நீங்கள் அறியாமல் இருக்கிற வழிகளை, நீங்கள் தெரியாமல் இருக்கிற நன்மைகளை தேவனை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி அவர்
நடத்துவார். லெலுயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லெலா சொல்லாமா, நீங்க முடிஞ்சு இந்த காரியம் எனக்கு நீங்க பிரயாசப்பட்டு அதை ஊழ்ந்திருக்கலாம், கத்தர் அதை மீண்டும் தூங்குவார். லெலா சொல்லாமா, உங்களுக்கு துவங்கி அதை கொடுத்து அதை ஆசிரியத்து தான் அவர் பார்ப்பார். லெலா சொல்லாமா, பாருங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த ஆகார் சோர்ந்து போய் அவர் வாழ்க்கைக்கு முடிவு வந்துச்சு. ஆனா தேவனை கத்த நீங்க அந்த அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னா அதே பாரான் மனந்தரத்துல தான் இந்த ஆகாரின் குடும்பம் கட்டப்பட்டது. லெலா சொல்லாமா, அவள் பெரிய ஒரு ஜாதியா மாறினான். காரணம் ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அற்பமானது. உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் முடியாதது என்று சொல்லப்பட்ட சகல நன்மைகளையும் அவர் முடித்தே காட்டுவார். இல்லையா சொல்லமா, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, மீகாவின் புத்தகம் மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். 7:15 நம்ம வாசித்த வேத பகுதி மீண்டுமாக நம்ம வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து. நல்லா கவனிங்க, இங்க ஏன் வாசிக்கிறோம் போது இந்த பகுதி இங்க நம்ம சம்பந்தப்பட்ட பகுதி, அதனால வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. நல்லா கவனிங்க, ஒரு அடையாளத்தை தேவனை கர்த்தர் சொல்லுகிறார். நீ எகிப்து தேசத்துல நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை தேவனை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். ஏன்னாக்கா தேவனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆனா நம்ம அதிசயங்களை மறக்கிற ஆளு. அல்லேலூயா சொல்லமா, தேவன் செய்த நன்மைகளை எப்பவுமே மறக்கிற ஆள் யாருன்னா நம்ம தான். அதனாலதான் சொல்றாரு, நீ கொஞ்சம் முன்னாடி பாரு, நீ எகிப்து தேசத்துல வந்தல, அப்ப நான் ஒரு காரியம் செய்ய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அப்படின்றார் பாருங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட தேவன் செய்த நன்மைகளை, முதலாவது நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்த சகல நன்மைகள் நமக்கு அவர் நிறைவேற்றுவார். ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் உங்களுக்கு நன்றி உள்ள இறுதியும் வரும். இல்லையிலோயா, இல்லைனா கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யல, கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலதான் நினைச்சிட்டு இருப்போம். ஏன் என்று சொன்னால் பாருங்க, கர்த்தர் நமக்கு முன்பதாக செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் பின்பதாக அநேக நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நமக்கு செய்யும்படியாய் அவர் காத்திருக்கிறார். இந்த வேத பகுதியில வாசிக்கும் போது ஒரு காரியத்தை அடலமா காண்பிக்கிறாரு. நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பி எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது நான் உனக்கு செய்தது போல. நல்லா கவனிங்க, இங்க ஒரு பாயிண்ட் அவர் நிறுத்துறாரு. எகிப்து தேசத்துல செய்ததை கொஞ்சம் நீங்க அப்படி போய் பாருங்க அப்படின்றாரு. எகிப்து தேசத்துல தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரதுக்கு முன்பதாகவும் அவர் அதிசயங்களை செய்தார், கொண்டு வந்த பின்பும் அதிசயங்களை தான் செய்தார். இல்லையா சொல்லாமா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த போதும் அதிசயங்களை செய்தார், வெளியே வந்த போதும் அதிசயங்களை செய்தார், வனாந்தரத்துல வந்த போதும் அதிசயங்களை செய்தார். இல்லையா, அப்ப இங்க ஒரே ஒரு சம்பவத்தை மாற்ற நம்ம வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 13:20-22 வாசிப்போம். அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க அப்படியே நீங்க கொஞ்சம் நிதானமா வாசித்து பாருங்க. இஸ்ரவேலரை வழிநடத்த அவர் என்ன செய்றாராம், மேக ஸ்தம்பம் வழி நடத்த. நல்ல கவனி, அடுத்தது இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா சொல்லமா. இதுல எவ்வளவு பெரிய அதிசயத்தை தேவனாய் கர்த்தர் ஜனங்களுக்கு அவர் வழி நடத்தினார், காண்பித்து வழி நடத்தினார். ஜனங்க அறிந்து கொள்ளல, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தான் நினைச்சிருந்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய தேவன் அவளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அங்கே பார்த்தீங்கனாக்கா பாருங்க, தேவன் அந்த நாட்களில் ஒரே தேவன் தான் அவளை கொண்டு வராரு. இந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையில் இரவாகும்போது அக்னியா அவர் நிற்கிறாரு, பகலாகும்போது மேகமாகவும் அவர் மாறுறாரு இல்லையா சொல்லமா. அப்போ இந்த தேவன் பாருங்க, இவருடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் மாறி 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 அவளுக்கு அதிசயங்களை தேவனை கர்த்தர் அதிசயமான பாதையில் அவர் வழி நடத்தினார், முன்பதாக கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்க, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மட்டும் அதிசயங்களை அவர் வழி நடத்துவார் இல்லையா சொல்லமா. அதிசயமான பாதையில அவர் வழி நடத்துவார். அப்ப வேதத்துல நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்குள்ளாக இருக்கும் போதே தேவனை கர்த்தர் சில அதிசயங்களை தம்முடைய ஜனங்களுக்கு மாத்திரமா அவர் செய்திருக்கிறார் இல்லையா சொல்லமா. வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரா புஸ்தகம் 10:22-23 நீங்கள் வாசிக்கும் போது இங்க பாருங்க, தேவனை கர்த்தர் அவர் ஒருவர் தான், தேசம் ஒன்று தான், ஆனா ரெண்டு காரியங்களை அங்க தேவனை கர்த்தர் செய்கிறார். வாசிப்போம்.
மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. தேசம் ஒண்ணுதான், நல்லா கவனிங்க. அல்லேலூயா. தேசம் எகிப்து தேசம் ஒரே தேசம்தான், ஆனால் தேவ ஜனங்கள் இருக்கிற பகுதியில வெளிச்சம் இருந்துச்சு, எகிப்தியர் பகுதியில இருள் இருந்துச்சு. இல்லையா, சொல்லலாமா? தேவனை கத்தர் இதுக்குண்டான அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. தேவ ஜனங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க, எகிப்தியர் துக்கமா இருந்தாங்க. இல்லையா, சொல்லலாமா? அப்படியானால் இதற்குண்டான அர்த்தம் என்ன என்று சொன்னால் பாருங்க, அவங்க எழுந்துக்க முடியல, சாப்பிட முடியல, அவங்க எந்த காரியமும் செய்ய முடியல. இஸ்ரேல் ஜனங்க தங்களுடைய காரியங்களை அவர் சந்தோஷமாய் செய்தார்கள். அப்படியானால் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனை கத்தர் என்ன செய்யறாராம் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் அந்த சத்துருக்களுக்கு மத்தியில கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். இந்த சத்துருக்களுக்கு துக்கத்தை தான் தேவனை கத்துறாங்க காண செய்வார். இல்லையா, சொல்லாமா? நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் மத்தியில கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்வார். ஆனால் இதை பார்க்கிற சத்துருக்கு என்ன ஆகும்னாக்கா துக்கமா இருப்பாங்க. பாரு, அவங்க வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியல. இந்த மூன்று நாள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, சாப்பிட முடியல, அவங்க இருக்கிற இடத்த விட்டே எழுந்துக்க முடியல, அவங்க எந்த ஒரு காரியம் பண்ணல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பகுதியில சகலத்தையும் செய்யும்படிக்கு தேவனை கத்தர் அவளுக்கு வெளிச்சமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்களாய் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக இருக்கிற எத்தனை சத்துருக்கள் இருக்கலாம் இல்லையா, எத்தனை விதமான சத்துருக்கள் இருக்கலாம். உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்க நன்மைக்கு விரோதமாய், உங்களுடைய உங்களுடைய தொழில அல்லது உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ஏதாவது ஒரு காரியத்துக்கு விரோதமாய் சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில பின் தொடரலாம். ஆனாலும் சத்துருவுக்கு துக்கம்தான், கத்தர் ஜனங்களுக்கு ஜெயம்தான். இல்லையா, சொல்லமா? ஏன்னு சொன்னால் கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய அதிசயங்களை காட்டி நடத்துகிற தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் போது இந்த செங்கடலை திறந்ததே தம்முடைய ஜனங்களுக்கு தான், சொல்லமா? ஆனாலும் பார்வன் என்ன செஞ்சாரா, எப்படியாக நானும் போயிடுறேன், ஆண்டவுடைய ஆசிரத்துக்குள்ள போயிடுறேன், நானும் அதை பிடுங்கிறேன் இவங்களை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பின்பதாக வந்தாலும் யார்தான் சுதந்திரத்தானாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள், ஆனால் எகிப்தியர்கள் கடந்து போகல. இதை நீங்க யாத்திராகம புத்தகம் 14:23 பிறகு நீங்க வாசிப்பீங்க, பாத்தீங்கன்னாக்கா இதை குறித்து கொள்ளுங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய உருளைகள்லாம் கலன்றது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் என்ன செஞ்சாங்களாம், அந்த தண்ணீர்ல, அந்த சமுத்திரத்தின் தண்ணீர்ல அமிழ்ந்து போனார்கள். காரணம் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் அமிழப்படல, ஆனால் எகிப்தியர் அமிழ்ந்து போனார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். இது உலகத்தார்கள் அல்ல, இல்ல சொல்லமா? அப்ப சத்துருக்கள் இங்க பாருங்க துக்கம் அடைகிறார்கள், ஆனால் தேவனுடைய ஜனங்களோ சந்தோஷம் அடைகிறார்கள். இல்ல சொல்லமா? அப்படியானால் இந்த ஜூலை மாதத்துல தேவனை கத்தர் தம்முடைய ஜனங்களாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனை கத்தர் அவர் நமக்கு அதிசயங்களை செய்ய வல்லவர். நம்முடைய சத்துரு யாரா இருந்தாலும், நம்முடைய சத்துருக்கள் எத்தனை பேரா இருந்தாலும், நம்முடைய சத்துருக்கள் எத்தனை விதமா இருக்கலாம் இல்லையா, ஆகிலும் நம்முடைய வாழ்க்கையில இதுவரையிலும் தொடர்ந்து வந்திருக்கலாம். நீங்க கூட நினைச்சிருக்கலாம், ஒரே தொல்லப்பா சில காரியத்தில் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல காத்த நமக்கு சந்தோஷத்தையும் சத்துருக்கும் சத்ருவுடைய அவருடைய வாழ்க்கையில துக்கத்தையும் தேவனை கத்தர் காண செய்வார். இல்லையா, சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி தான், ஏன் அப்படின்னா இந்த அதிசயங்களை செய்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது பிளஸ்ஸிங்க நம்ம பார்க்கலாம், கத்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர். 2 Kings 6:1-7 நீங்க குறித்து கொள்ளுங்க. ஒரு சில வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வேத பகுதியில் எலிசாவின் நாட்களில் அநேக தீர்க்கதரிசிகள் கூட்டங்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகளின் புத்திரை என்ன செஞ்சாங்களாம், இந்த எலிசா இடத்துல வந்து இவரை கொஞ்சம் பர்மிஷன் கேட்கறாங்க. என்னன்னாக்கா, இப்போ இருக்கிற இடம் எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது, அந்த யோர்தான் நதி பக்கத்தில் கொஞ்சம் விசாலமாக இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் அந்த கூடாரெலாம் நம்ம போட்டுக்கலாங்க, போயிட்டு அவங்க கொஞ்சம் விசாலமாக இருக்கலாம் அப்படின்னு இவர்கிட்ட உத்தரவு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன செய்யும், சரி நீங்கள் போயிட்டு அந்த இடத்த நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க, அங்கே போயிட்டு நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவு கொடுக்குறார். அப்போ நல்லா கவனிங்க, அங்கே இருக்கிற யோர்தான் நதி பக்கத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டும்படியாய்
இந்த தீர்க்க சுபுத்திர அநேகர் போயிட்டு என்ன செஞ்சாங்களாம், மரங்களை அவர்கள் வெட்டும்படி அவர்கள் தங்களுடைய கூடாரங்களை போடுவதற்கு அவர் என்ன செஞ்சாலும் அந்த வேலைகளை செஞ்சாங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாராம், நல்ல கவனிங்க, இப்போ வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:4-7 வாசிக்கலாம். அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. போதும், பாருங்க, இங்க இந்த எலிசாவுடைய அவர்கிட்ட வந்து அவர் இந்த கோடாரியை விழ விட்டவர் அவர் என்ன செஞ்சாராம், ஐயா இந்த இடத்துல கோடாரி தண்ணியில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னபோது இந்த எலிசா அங்கே சரி அப்படியா அப்போனா போய் தேடி எடு அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன செஞ்சாராம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பை வெட்டி நல்லா கவனிங்க, அதே இடத்துல அப்படி போட்டாராம் பாருங்கள். அது போயிட்டு என்ன பண்ணிச்சான், இரும்பை வெளியே வர வச்சுதான் இல்லையா. சொல்லம்மா, இது ஒரு அதிசயம் தானே, இரும்பு மிதக்குமா, இரும்பு மிதக்குமா, மிதக்கும், ஆண்டவர் வந்துட்டாருன்னு மிதக்கும் இல்லையா. சொல்லாமா, உங்கள் வாழ்க்கையில் கூட இது ஆகுமா முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்குற எந்த காரியமாக இருக்கலும் கத்தர் அதை மேலே வரும்படி செய்வார் இல்லையா. சொல்லம்மா, உங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள், நீங்கள் பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமிழ்ந்து போய் அது முடியாதபடி அது எழுந்துராதபடிக்கு அது அமிழ்ந்து போயிருக்கலாம். உடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் உண்டான காரியங்கள் நீ பெறாமல் இருந்திருக்கலாம். அது இனி என் வாழ்க்கையில் அதை யோசிப்பதற்கே இல்லை, அது என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அப்படி கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆகிலும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். சிலருடைய வாழ்க்கையில் கனத்தை, சில பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் மதிப்பை, சில பேருடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெறாமல் இழந்து போனவர்களாய் நீங்கள் இருக்கலாம். கத்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் என்று சொன்னால் உங்களை மேலே எழும்பும்படி செய்வார். எல்லா கனம் மதிப்பெல்லாம் வரும்படி செய்வார் இல்லையா. சொல்லாமா, எல்லா நன்மைகளும் தேடி வரும்படிக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சத்துரு உங்களை அமிழ்த்தப்பட்டிருக்கலாம், கத்தர் உங்களை மிதக்க வைப்பார் இல்லையா. சொல்லாமா, உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு வரும்படி அவரால் செய்ய முடியும். வேதத்தில் சொல்லுகிறது பாருங்கள், சில பேருடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து எப்படியாகல நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். என் வாழ்க்கையில் வெளியே வர முடியாதா, என் குடும்பம் மாறவே மாறாதா அப்படின்னு நினச்சிக்கலாம். கத்தர் உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு வருவார் இல்லையா. சொல்லாமா, சில பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியம் சோர்ந்து போய் விழுந்து போன நிலைமையில் இருக்கலாம், கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் மேலே கொண்டு வரும்படி செய்வார் இல்லையா. சொல்லாமா, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, வேகமாக வாசிக்கலாம். ஆமோஸ் எதுனே தீர்க்கதரிசன புத்தகம் 9:12 சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற தேவன் இல்லையா. சொல்லமா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, என் வேலை இப்படி ஆயிடுச்சு, என் தொழில் இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கத்தர் மீண்டுமாய் தூக்கி நிறுத்துகிற தேவன். வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று மீண்டுமாக தூக்கி நிறுத்துகிற தேவன் இல்லையா. சொல்லம்மா, உங்களுடைய பொருளாதாரம் சரிந்து இருக்குதா, உங்க வாழ்க்கையில கஷ்டம் மிகுதியா இருக்குதா, சமாதானம் இல்லாம போச்சா, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போச்சா, எல்லாம் நீங்க இழந்துட்டேன்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில கத்தர் மீண்டுமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும், விழுந்து போன எல்லாவற்றையும் அவர் தூக்கி நிறுத்துவார் இல்லையா. சொல்லம்மா, உங்களுடைய வாழ்க்கையை தேவன கத்தர் கட்டி எழுப்புவார் இல்லையா. சொல்லம்மா, உங்களை தட்டி எழுப்புவார் சில வேளையில. ஆண்டவர் தேவன கத்தர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர். நீங்க நினைக்கலாம், என்னால இதை செய்ய முடியாது, நீ நினைக்கலாம் நம்மளால செய்ய முடியாதுதான், சில காரியங்களை நம்மால எதுவுமே செய்ய முடியாது. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது இது உங்களால் முடியாது, ஆனா யாரால தான் முடியும், ஆளிலோயா கத்தரால தான் முடியும். வேதம் சொல்லுகிறது இது தேவனால முடியும் இல்லையா. சொல்லமா, காரணம் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படியானால் பாருங்க, இந்த ஜூலை மாதத்துல தேவனை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அமிழ்ந்து போன உங்கள் வாழ்க்கையை தேவனை கத்தர் மேலே கொண்டு வருவார் இல்லையா. சொல்லமா, அது கனமா இருக்கலாம், அது மதிப்பா இருக்கலாம், அது உங்கள் நன்மையா இருக்கலாம், உங்க பாவத்திலிருந்து வெளியே வருகிற வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம், உங்களுடைய எல்லா காரியமா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் அமர்ந்து போய் நீங்க வளர முடியாம வெளியே தள்ள தூக்க முடியாமல் இருக்கிற காரியத்தெல்லாம் கத்தர் கொடுத்து
மேலே நிற்கும்படி செய்வார். ஹல்லேலூயா சொல்லாமா, மேலே எழும்பும்படி செய்வார். உங்களையும் எல்லாரும் காணும்படி தேவனாய் கர்த்தர் அவர் பெரிய காரியங்களே கனத்தையும் உயர்வையும் மதிப்பையும் நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நிற்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். மேலே எழுப்புவார். ஹல்லேலூயா சொல்லாமா, உங்கள் வாழ்க்கையெல்லாம் மேலே கட்டப்படும், கர்த்தர் எழுப்புவார் உங்களையும். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நான்காவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம் இந்த வேத வசனத்தில். மீண்டுமாக நம்ம வாசிப்போம் மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:17 மீண்டும் வாசிப்போம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல இன்னொரு ஒரு சத்தியமும் இருக்குது. உன்னை அதிசயங்களை, நல்லா கவனிங்க, இது ஒருமை அல்ல பன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்று போதுமா இல்லை பத்து வேணுமா? லீலா சொல்லாமா, அவர் ஒன்றும் செய்ய முடியும், பத்தும் உங்களுக்கு செய்ய முடியும். லீலா சொல்லாமா, சில பேர் நம்ம கேட்கலாம், ஆண்டவர் இது போதும், அத்தை மாதம் நம்ம அதை கேட்கலாம், அப்படி இல்லை. நீங்கள் பத்தையும் வைங்க. கர்த்தர் பத்தையும் மாத்திரம் இல்லை, அவர் நூறையும் உங்களுக்கு செய்ய வல்லவர். லீலா சொல்லாமா, இவர் இடத்துல அதிசயங்கள் திரளாக இருக்கிறது. இவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். லீலா சொல்லாமா, வானங்களை பார்த்தீங்கன்னா அவர் திரளா அழகாக நிற்க வச்சிருக்கிறார். எங்கள் கடல் மேலே அவர் அஸ்திபாரம் போட்டு நிற்க வச்சிருக்கிறார். வாங்க, அதிசயமாக நிற்க வச்சிருக்கிறார். தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஒன்று மாத்திரம் அல்ல. நம்ம வாழ்க்கையில் ஒன்று கட்சா போதும், இது கட்சா போதும், அது கட்சா போதும் அப்படிதான் நினைப்போம். கத்தர் இது இல்லை, இதை பார்க்க நிறைவானதை நம்ம கொடுத்து அவர் மகிழ்ச்சி அடையும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் அவர் அதிசயங்களை அப்படின்னு சொல்லுகிறது. ஒன்று அல்ல, பல அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5:1-20 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சம்பவமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் பிசாசினால் அழகடிக்கப்பட்டவனாய் ஒரு தேசத்துல இருந்தான். அவன் எப்படி இருந்தானாக்கா, அவன் கல்லறைகள்ல அவன் வாசமா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு 6000 பிசாசு ஆகிய லேகியோன் என்கிறதான ஒரு விதமான, பாருங்க, அவ்வளோ ஒரு கூட்டமாகிய பிசாசு அவனுக்குள்ள இருந்ததான். 6000 பிசாசு அடங்கிய லேகியோன் படை போல இருக்கிற ஒரு பிசாசின் கூட்டங்கள் அவனுக்குள்ள இருந்து அழகழிக்குது. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரே மனுஷன் தான், ஆனால் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான், ஒரே குடும்பம் தான், ஒரே மனுஷன் தான், ஆனால் என் வாழ்க்கையில் சுற்றி சுற்றமாக இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது போனால் இந்த பிரச்சனை, அது போனால் அந்த பிரச்சனை, இது எழும்ப முடியல, அந்த பிரச்சனை காத்து நிற்குது, ஒன்று ஒன்றா சமாளிப்பதற்கு நமக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்குது வாசிக்கலாமா? 2-3 வசனத்துலேருந்து வேகமாக வாசிப்போம். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். முதல்ல அவனுடைய வாழ்க்கையை பிரேத கல்லறை, ரெண்டாவது அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. இரண்டாவது, அவனை யாருமே அடக்க முடியாமல் இருந்தது. இரண்டாவது பிரச்சனை அவனுக்கு. மூன்றாவது, அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். பாருங்க, இது அவனுடைய வாழ்க்கையில அவனை கட்டியே வைக்க முடியாது. எல்லாத்தையும் அறுத்துட்டு என்ன பண்ணோம்னா, அவன் அதிகமான காரியங்கள் செய்யும். அடுத்தது வாசிப்போம். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, அவன் எப்போதும் ஒரு சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம், அழுகிற சத்தம், கதறுகிற சத்தம் அந்த ஜனங்களுக்கு கேட்டுட்டே இருக்க, அந்த சத்தத்தை அவன் அடுத்துட்டே இருக்கிறான். அவன் சத்தம் கொடுத்துட்டே இருக்கிறான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தன்னையே அவன் காயப்படுத்தி காயப்படுத்தி உடம்பெல்லாம் காயமா இருக்குது. இவ்வளோ பிரச்சனை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சுத்தி சுத்தி வியாதி, கடன், வேதனை, பாரம், தொல்லை, இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் தானே நம்ம வாழ்க்கையில கூட. கத்தர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது எல்லாமே இருந்துச்சு. அவன் திடுக்குன்னு ஓடுறான், திடுக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், கல்லத்தை அவனே அவன் காயப்படுத்திக்கிறான், திடீர்னு கத்துறான், திடீர்னு அவன் என்ன பண்ணுறான். அங்கே இருக்கிற இன்னொரு விஷயம் கூட அங்கே இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டவங்களாம் வச்சுட்டு போயிடுவாங்களா, அந்த பணத்தெல்லாம் அவன் சாப்பிட்ருவானான். அப்போ பாருங்க, அவங்க ஏன்னா அந்த இடத்துல அவன் பயங்கரமாக இல்லைனாக்கா இவங்கள அழகழிப்பான். அதனால் பயந்துட்டு, இவன் ஐயோ பயங்கரமான மனுஷன், இவன் வாழ்க்கையில் எப்படியா, இவன் வாழ்க்கையில் என்னதான் ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் அவனை பார்த்து பார்க்குறதுக்கு, அவனை கேள்விப்படும் போதே அவனை கிட்ட வருவதுக்கே பயந்தாங்க.
அந்த ஊர் எல்லையில் இருக்கிற ஜனங்க. ஆனால் இவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை மிகுந்தவனாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுறது பாருங்க, நம்ம வாசிக்க போன ஒரு பகுதியை, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவன் கண்டான். இவனை தான் இயேசு கிறிஸ்து வந்து சந்தித்தாரு. சந்தித்த பிறகு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை 15 நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். போதும், இவன் எப்படி இருப்பான் அப்படின்ற மனுஷர்கள் மத்தியில புதிய மனுஷனாக கத்தர் உட்கார முடிச்சுதான். சொல்லாமா, வாழ்க்கையில இவன் எப்படியா போயிருவான் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க சில பேருடைய வாழ்க்கையில. மாத்தி மாத்தி அடிக்குது, இது போனா அது அடிக்குது, புயல் போல அடிக்குது, அலை போல அடிக்குது, அவ்வளவுதான் பழுது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இவனை கத்தர் புதிய மனுஷனை அவங்களை காண முடிச்சுவார். இல்லையா சொல்லாமா, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் உங்களை தேடி இருக்கலாம், இல்ல கடந்த மாதத்துல கடந்த நாட்கள்ல உங்களை பிக்கல் போல எழுந்தா பல பிரச்சனைகள், போனா பல பிரச்சனைகள், என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இந்த ஆராதனை வந்திருக்கலாம். இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இல்லையா சொல்லாமா, இவர் அதிசயங்களை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்கலாம், எத்தனை போராட்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், கடன் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், கண்ணீர், கஷ்டம், கவலை, இதெல்லாம் என சூழ்ந்திருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை ஒன்று என்ன சமாளிக்கும், இவ்வளோத்தையும் என்னால் சமாளிக்க முடியல, ஒரே மனுஷன்தான், நான் எப்படி இதை சமாளிப்பேன்னு சொல்லி நீ கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லவர் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இல்லையில சொல்லாமா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற இன்றைக்கு அவர் நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அப்படியானால் பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலை போல அநேகருக்கு முன்பாக நீ இருக்கலாம். இந்த அம்மா அவ்வளவுதான், இவர் அவ்வளவுதான், இவருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மற்றவன் நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த தேவன் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உங்களையும் ஒரு நல்ல ஒரு தகுதியுள்ள மனுஷனாய் எல்லாம் காணும்படி உங்களை மதிக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை அவர் நல்ல ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவார். புதிய ஆசீர்வாதங்களை உங்களை கொடுப்பார், புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் உங்களை பார்த்தே ஆச்சரியப்படும்படிக்கு தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாமா? தேவனாய் கர்த்தர் பாருங்க, மற்றவர்கள் ஆச்சரியப்படணும், இவனாய் இவனாய் இது, இந்த அம்மாவா இது அப்படின்னு ஆச்சரியப்படும்படிக்கு தேவனாய் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல உங்களை புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கிறதை அநேகர் கண்கள் காணும்படி தேவனாய் கர்த்தர் செய்ய வல்லமையில தேவனாய் இருக்கிறார். இந்த ஜூலை மாதத்துல தேவனாய் கர்த்தர் 4 பிளஸ்ஸிங்கை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அவர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நீங்கள் அறியாத புதிய வழியில உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க அறியாத வழியை உங்களுக்கு காட்டுவார்னாக்க இவ்வளவு சந்தோஷம். அப்படியா, இதுவரையும் நாங்கள் சேர்த்துட்டு அதுதானங்க தேர்ந்துகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்ட சகல நன்மைகளையும் இந்த தேவன் அதிசயமாய் உங்களுக்கு காட்டுவார். ரெண்டாவது பாருங்க, இந்த தேவன் அதிசயமாய் நம்மை அவர் நடத்துவார். எப்படி நடத்துவார் என்று சொன்னால், உங்களுக்கு மகிழ்ச்சியா நடத்துவார், உங்களை பின்தொடர்கிற சத்துருக்களுக்கு துக்கமாய் நடத்துவார். இல்ல சொல்லாமா, சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் உங்களை மகிழ்ச்சியாய் தேவனாய் கர்த்தர் அவர் வழி நடத்துகிற தேவன். மூன்றாவது நம்ம தியானித்தோம், கர்த்தர் அதிசயமாய் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் மேலாக தேவனாய் கர்த்தர் உங்களை நிற்க செய்வார். இல்ல சொல்லாமா, எந்த மனுஷருக்கு முன்பாக நீங்க வெளியே வர முடியாமல் இருந்தீங்களோ, வெட்கப்பட்ட நிலைமையில இருந்தீங்களோ, நீங்க சோர்ந்து போன நிலைமையில, தலை குனிந்த நிலைமையில இருந்தீங்களோ, கர்த்தர் உங்களை மேலே நிற்கும்படி தேவனாய் கர்த்தர் செய்வார், மேல மிதக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நான்காவது பிளஸ்ஸிங், உங்களுடைய சுற்றியுள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி புதிய ஆசீர்வாதத்தோடு உங்களை இந்த மாதத்துல தேவனாய் கர்த்தர் வழி நடத்துவார். எல்லாம் கண்களை மூடி தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேவனாய் கர்த்தர் அதிசயங்களை அவர் செய்கிற தேவன், அற்புதங்களை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறான். கரங்கத்தடி உற்சாகமா. செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். கரங்கத்தட்டி. அதிசயங்கள் செய்கிறவர். வாழ்க்கையில எவ்வளவு பேர் சூழ்நிலை வந்திருக்கலாம், முடியாது அப்படின்னு கத்தர் முடியும் அப்படின்னு. வாழ்க்கையில நீங்க தலை குனிந்த வாழ்க்கையில இடத்தெல்லாம் கத்தவங்களை மேல நிற்கும்போது செய்யப்படுகிறாரு. வாழ்க்கையில புதிய வழியில திறன் செய்கிறாரு. ஆமென். தண்ணீரை
ரத்தமாய் மாற்றினார் அதிசயம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள எதிர்க்கல தேவன் கர்த்தர் நன்மைகளை செய்தாரே ஆமே அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை மாற்றினார் அதிசயம் வேறு தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம் उपद्रव्या अटिकोड़े अतिशयम अतिशय अतिशयम
போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து வந்த ஏழுக்கு தேவனை கர்த்தர் அப்பா சந்தோஷமாகவும் சத்துருக்கள் வெட்கம் அடையும்படியாகவும் தேவனை கர்த்தர் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்பா இதோ அன்றைய எல்லாருக்கும் மேலாக தேவனை கர்த்தர் அப்பா விழுந்து போன எல்லா வாழ்க்கையும் தேவனை கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்த போகிறபடியால் பொருளாதாரத்தை நிறுத்த போகிறபடியால் கனத்தை கொடுத்து மேல உயரை கொண்டு வர முடியாய் அப்பா தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் அப்பா விழுந்து போன எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் நிறுத்தும்படியா தூக்கும்படியா தேவனை கர்த்தர் செய்ய போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இதோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுற்றிலமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி புதிய ஆசீர்வாதத்தோடு கூட புதிய பலத்தோடு கூட புதிய நன்மைகளோடு கூட புதிய அதிசயமான காரியங்களோடு கூட தேவனை கர்த்தர் இந்த மாதம் முழுதுமாக தேவனை கர்த்தர் வழி நடத்துகிறாங்க. வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய வேலைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய பொருளாதார காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அப்பா அவருடைய தொழிலை ஒப்பு கொடுக்கிறோம், அவர் போக்கையும் வரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இது முதற்கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக தேவனை கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலேயும் எல்லா காரியங்களிலேயும் எல்லா விதமான நிலைகளிலேயும் கர்த்தர் அதிசயங்களை காணப்படுகிறாங்க. இந்த வாக்கு தத்துவம் அப்படியே அவளுக்கு நிறைவேற உதவி செய்யுங்கப்பா, நிறைய அவளோடு கூட வந்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. ஏன்னா ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.